ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுற, கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இஞ்சி. இஞ்சியை வச்சு ஒரு துவையல் பண்ண போகிறோம். இஞ்சி சாப்பிட்றதுனால நமக்கு சளி, இரும்பல், தொண்டை கரக்கரப்பு எல்லாத்துக்கும் குணமாகும். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் சின்ன சின்ன துண்டுகளாக ஒரு சின்ன கப்பில் இஞ்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தான் நான் திருவி வச்சுருக்கேன். வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வச்சு தான் இன்றைக்கி நம்ம தாளிக்க போகிறோம். கருவேப்பிலை, கல்லுப்பில் தான் இன்றைக்கி நம்ம உப்பு போட போகிறோம். தேவையான அளவுக்கு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம தண்ணி ஊற்றி துவையல் அரைக்க போகிறது இல்லை, புளி தண்ணியை ஊற்றி தான் நம்ம துவையல் அரைக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு கடுகு. நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கோம். இதில் நம்ம இஞ்சி துண்டுகளெல்லாம் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் விட்டுக்கலாம். இந்த இஞ்சியை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன குழந்தைங்களாம் இஞ்சி கசாயெல்லாம் கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி துவையல் செஞ்சு சாப்பாட்டில் கொஞ்சம் நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ சூடு பண்ணி ஊற்றி சாப்பாட்டில் பிணைஞ்சு கொடுத்தா ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இஞ்சி நல்லா வதங்கட்டும், அந்த தண்ணியெலாம் போகிற அளவுக்கு வதக்குங்க. அப்போ தான் ரொம்பவே நல்லா கொட்டி வச்சிட்டோம். பாருங்க, நல்லா இஞ்சி வதங்கிருக்கு. இப்போ இஞ்சியை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, இல்லை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் அதே பேன் தான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூனு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதும் கடலைப்பருப்பையும் காஞ்ச மிளகாயையும் போட்டுக்கோங்க. ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வதக்கிட்டுக்கோங்க. லைட் கோல்டன் ப்ரௌன் இருந்தால் போதும், ரொம்பலாம் கோல்டன் ப்ரௌன் ஆகலைங்க. நல்லா கடலைப்பருப்பும் காஞ்ச மிளகாவும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்தாச்சு. இந்த டைமுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நல்லா வறுத்து விடுங்க. கொஞ்சம் கல் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இது உப்பு பத்தலைன்னா நான் கொஞ்சம் போல் கல் உப்பு வச்சுருக்கேன். கல் உப்பு போட்டு துவையல் சமைக்கும் போது நல்லா டேஸ்ட் இருக்கும். அதுக்காக தான் தேங்காய் வந்து நல்லா ஒரு லைட் அந்த கலர் சேஞ்சஸ் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் ஒரு பவுலில் மாற்றி சூடெல்லாம் நல்லா போன பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். பேன்லேயும் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இங்கே எண்ணெய் நல்லா சமைச்சு இந்த டைமில் கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிவிட வேண்டியதான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு வருது. இந்த டைமில் கருவேப்பிலையும் போட்டுடலாம். போட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கருவேப்பிலை போட்டு தள்ளி தூரமாக போயிடுங்க. பாருங்கள், நம்ம துவையல் கரைச்சி வச்சு எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ப்ளெயின் தண்ணி ஊற்றக்கூடாது, புளி தண்ணி ஊற்றி மட்டும்தான் அரைக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். நான் இங்கே பாருங்கள், புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இந்த தண்ணி தான் ஊற்றி அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். நம்ம தாளிப்பு ரெடி பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம துவையிலையும் நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த தாளிப்பில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ரொம்ப நைஸாக அரைச்சா அது சட்னி மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொறு கொறுப்பாக அரைச்சா தான் துவையல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட துவையல் ரெடி ஆகிடுச்சு. வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லாம் இந்த இஞ்சி துவையல் ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கஞ்சிக்கு, ரசம் சாதத்துக்கு, புளி சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த இஞ்சி துவையல். நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு, ரொம்பவே சின்ன குழந்தைங்களாக இருந்தால், வயசானவங்களுக்கெலாம் அந்த சளி பிடிச்சிருந்தோம்னா அதுக்கெலாம் ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இஞ்சி துவையில் நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த இஞ்சி துவையல் சமைச்சு சாப்பிட்டு சளியிலேருந்து விடுதலை பெறுங்க. கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.